தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கான வீடியோ மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் என்ஜினியரிங் போகிறதுக்காக நிறைய மாணவர்கள் காத்துட்ருக்காங்க ப்ளஸ் டூ வந்து நமக்கு வந்து அடுத்தடுத்த இப்போ கவுன்சிலிங்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ப்ளஸ் டூ முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது ப்ளஸ் டூ மார்க் மதிப்பீடு இதை பற்றிய டீட்டெயில் வந்து போயிட்டுருக்கு அனலிசிஸ் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பொறுத்து என்ஜினியரிங் அட்மிஷனோ அல்லது மெடிக்கல் அட்மிஷனோ இதெல்லாம் போட போகிறாங்க ஆல்ரெடி வந்து நீட் எக்ஸாம் நடக்க போகிற சூழ்நிலைலாம் வந்துகிட்ருக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் சொன்னாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இப்போ சொல்ல போகிறது என்னென்னா அந்த ப்ளஸ் டூ முடித்ததுக்கு அப்புறமா நாம் இப்போது என்ஜினியரிங் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு பெஸ்ட்டு காலேஜை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் நம்மகிட்ட கேட்ட கொஸ்டின் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ஜினியரிங் படிக்கணும்னா ஒரு பெஸ்ட்டு காலேஜ் நம்ம எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுவும் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க என்ஜினியரிங் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி ப்ளஸ் டூ நீங்கள் முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய கட் ஆஃப் வந்து எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ஜினியரிங் அட்மிஷன் கொடுப்பாங்க இந்த கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது எப்படி நிர்ணயிக்கப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரியாதவங்க இருந்தால் ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் பெஸ்ட்டு காலேஜ் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போது இந்த கட் ஆஃப் அப் கால்குலேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளஸ் டூவில் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மூணு சப்ஜெக்ட் எடுத்துப்பாங்க மேக்ஸில் வந்து இரநூறுக்கு அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒருத்தர் எடுக்கிறாரிச்சு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இரநூறு மார்க் எடுக்கிறதுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஏழு எடுத்திருக்காரு அதே போல் ஃபிசிக்ஸில் நூற்றி எழுபத்தி மூணு எடுக்கிறாரு கெமிஸ்ட்ரியில் நூற்றி எழுபத்தி ஆறு எடுக்கிறாரு ஒரு நபர் இது எல்லாமே ஒரு தோராய மதிப்பீடு ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி செய்யும்பொழுது மேக்ஸில் நூற்றி தொண்ணூற்றி ஏழில் எடுத்திருக்காருன்னு சொன்னால் இதை வந்து இரண்டாவில் வகுக்கணும் வகுத்திங்கன்னா தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஐந்து வரும் அவருடைய கட் ஆஃப் அதுவும் இது வந்து மேக்ஸோட கட் ஆஃப் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நூற்றி எழுபத்தி மூணு எடுக்கிறாருன்னா இதை வந்து நாலில் டிவைட் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா 43.25 மூன்று புள்ளி இரண்டு ஐந்து வந்து கட் ஆஃபாக கிடைக்கும் கெமிஸ்ட்ரியில் ஒரு நூற்றி எழுபத்தி ஆறு எடுக்கிறாருன்னு சொன்னால் இதையும் நாளால் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா நாற்பத்தி நாலு கட் ஆஃப் வந்து வரும் இப்போ அந்த மூணு கட் ஆஃப்மே ஆட் பண்ணிங்கன்னா நூற்றி எண்பத்தி ஐந்து புள்ளி ஏழு ஐந்து தான் வந்து இந்த நபருடைய கட் ஆஃபாக இருக்கும் ஃபார் என்ஜினியரிங்க்கு ஸோ இது தான் இந்த கட் ஆஃபின் அடிப்படையில் தான் உங்களுக்கு அட்மிஷன் ஆனது நடக்கும் கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது பொதுவாக வந்து நமக்கு ஒரு ஒன் நைன்ட்டிக்கு மேலே எடுத்துட்டாவே நல்ல கட் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒன் நைன்ட்டி ஒன் ஒன் நைன்ட்டி டூ அதெல்லாம் எடுத்துட்றாங்கன்னா சாதாரணமாக அவங்க கேட்ட குரூப்புக்கு கேட்ட கோர்ஸ் வந்து ஈஸியாகவே கிடைக்கும் இதில் முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்கணும் கட் ஆஃப் நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா நீங்கள் காலேஜை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஏன்னா கட் ஆஃப் அதிகமாக இருந்தால் நீங்கள் கோர்ஸ் மட்டும் நல்ல கோர்ஸாக பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணி நிம்மண்ட் படிக்கலாம் ஆனால் கட் ஆஃப் லோவாக எடுத்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் பெஸ்ட்டு காலேஜாக தேர்ந்தெடுக்கணும் எதனால் அப்படின்னா கட் ஆஃபு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நல்ல காலேஜில் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ஜினியரிங் படிக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ கட் ஆஃப் அதிகமாக எடுத்த மாணவர்களுக்கு காலேஜை பற்றி கவலை தேவையில்லை இல்லை ஏன்னால் அவங்க எந்த கோர்ஸ் எடுத்தால் நல்லாவே படிப்பாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனம் எடுத்துக்கணும் சரி பெஸ்ட்டு காலேஜ் நம்ம தேர்ந்தெடுக்கணும் நம்ம வந்து லோ கட் ஆஃப்னா பெஸ்ட்டு காலேஜாக இருந்தால் இருக்கும் நீங்கள் சொன்னீங்க சார் அப்போ நம்ம வந்து பெஸ்ட்டு காலேஜ் நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னிங்கன்னா முக்கியமான விஷயங்கள் ஒரு நான்கு ஐந்து விஷயங்களை மட்டும் நீங்கள் நல்லா கவனித்து ஜாயின் பண்ணிங்கன்னால் போதும் அதாவது ஃப்யூ ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து அதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுங்க ஃபியூச்சர் டெக்னாலஜிலாம் இதை ஆட் பண்ணுறாங்களா ஒரு ஒரு வருஷம் இல்லை இரண்டு வருடக்கு ஒரு முறை வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள் அதே போல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் போல் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் ஒவ்வொரு வருடமும் வந்து அந்த காலேஜோட பாஸ் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது ஏன்னா அது வந்து ஆல்ரெடி வந்து வெளியிடுவாங்க நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிலையும் சரி ஒரு ஒரு காலேஜ்லேயுமே அந்த லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு வருஷம் பாஸ் பர்சன்டேஜை பொறுத்தே வந்து அந்த காலேஜோட மதிப்பீடு உங்களால் எடுத்துக்க முடியும் போல் இன்டர்ன்ஷிப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்புறம் வந்து அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது மாணவர்கள் படிக்கக்கூடிய வசதிகள் அவங்க தேவையான வசதிகள் எல்லாமே அங்கே இருக்கணும் ஏன்னா லைப்ரரி இருக்கணும் முக்கியமாக விளையாட்டு விளையாட்டு விஷயங்கள் இருக்கணும் லைப்ரரி இருக்கணும் புக்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணுறதுக்கு எல்லாமே தேவைப்படும் இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபுல்லாக பார்க்கணும் இது இல்லாமல் ஓல்டு ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டுங்க எந்த காலேஜ் எப்படி இருக்குது என்ன ஃபீஸ்லாம் எப்படி வாங்குறாங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்களா இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே நீங்கள் ஏ டு இசட் வந்து நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு காலேஜை தேர்ந்தெடுத்திங்கன்னு சொன்னால் அங்கே நீங்கள் படிக்கும்பொழுது நிச்சயமான உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பானது கிடைக்கும் உங்கள் மதிப்பெண்ணும் உயரும் அப்படின்றது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்களில் மெயினாக காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இதில் வந்து முக்கியமாக நிறைய பேர் பண்ணுறது தப்பு என்னென்னா ஒரு ஐந்து வருடத்திற்கு ஆறு வருடத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் மாமா படித்தாங்க சித்தப்பா படித்தாங்க அவங்க சொன்னாங்க இந்த காலேஜ் நல்ல காலேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அவங்க படித்தது டைமில் இருந்த நிலமை வேறையாக இருக்கலாம் இப்போ அந்த காலேஜ் வந்து எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் அதை பார்த்து தான் அந்த முடிவை நீங்கள் எடுக்கணும் ஒரு ஒரு உடம்பும் வந்து அப் அப்கிரேட் பண்ணுறாங்கன்னா அந்த காலேஜில் ஏதாவது ஒன்று வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்க லைஃபில் நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அ அர்த்தமாயிடும் அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து நீங்கள் எடுத்திங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு காலேஜை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்